வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். வணக்கம். காலையில் தான் அரும்பு மலரும் மொட்டு மலரும். இங்கே ஒரு தமிழ் மலர் மலர்கிறது. விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து நான் படிக்க தொடங்கினேன். அதே நேரத்தில் தான் எங்கள் உடன்பிறந்த சுபவியும் படிக்க தொடங்கினேன் என்றார். நான் 6:30 மணி வரைக்கும் படித்தேன். அவர் 6 மணிக்குள் முடித்திருப்பார். நாங்கள் இங்கே பேச வேண்டும் என்றால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மலரை பற்றி பேசலாம். அவ்வளவு ஆழமான செய்திகள் அதில் இருக்கின்றன. ஆனால் சுபவி அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே இந்த மலரை நான் தனித்து நிகழ்ச்சியாக வெளியிட்டு அதில் நீண்ட நேரம் பேசி உங்களுக்கு பதிவை தரலாம் என்றிருக்கிறோம். அதனால் இப்போது என்னுடைய 3 நிமிடங்களிலும் முடிந்துவிட்டதா என்று தெரியவில்லை. நான் என்னுடைய நிமிடங்களையும் சுபி அவர்களுக்கு கொடுத்து அந்த மலரின் அழகை சொல்ல விழைகிறேன். இந்த மலர் என்பது இந்த நூலுக்குள் நீங்கள் நுழைந்தால் ஒரு நூலகத்திற்குள் நுழைந்து வெளிவருகிற அந்த உணர்வை அடைவீர்கள். இந்த நூலை மலரை நீங்கள் மணக்க மணக்க உங்கள் உங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மலரை இப்பொழுது சுபவி ஐயா வெளியிட அறிமுதி ஐயா வந்துட்டு பெற்றுக் கொள்வார்கள். மாபெரும் தமிழ் அவைக்கு என் முதல் வணக்கம். கவிஞர் அறிவுமதி அவர்கள் சொன்னதைப் போல கவிதையின் அழகு அதன் சுருக்கத்தில் தான் இருக்கிறது என்பார்கள். அதை போல இந்த மலர் பற்றிய அழகை மிகச் சுருக்கமாக இந்த நூலுக்குள் நுழைந்தால் ஒரு நூலகத்திற்குள் நுழைந்தது போல என்று மதி சொன்னார். அந்த அறிமுகமே இந்த நூல் பற்றிய மிக தெளிவான ஒன்று என்று நான் கருதுகிறேன். நாங்கள் 2 பேரும் 2 மணி நேரம் படித்தோம் என்பதல்ல. 2 மணி நேரம் அந்த மலர் பற்றி பேசலாம், ஆனால் 2 பேருக்கும் 2 நிமிடங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே 2 நிமிடங்களில் இந்த மலரில் என்னென்ன கட்டுரைகள் இருக்கின்றன என்பதை கூட சொல்லி முடியாது. சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த அவைக்காக இல்லை, உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நான் இந்த மலரை தொட்டபோது இந்த மலர் இத்தனை ஆழமான செய்திகளை கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆசிரியர் குழு என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். காரணம், வெளிநாடுகளில் பெரும்பாலும் அந்த தமிழ் ஆர்வத்தில் சில கட்டுரைகளையும் நிறைய விளம்பரங்களையும் சேர்த்து மலர் வெளிவருமே தவிர இத்தனை ஆழமான கட்டுரைகளோடு அமெரிக்காவிலிருந்து கொண்டு ஒரு மலரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் கடல் கடந்து வந்தாலும் தமிழ் உணர்வை கடந்து வரவில்லை என்பதை அது காட்டுகிறது. தமிழ்நாட்டு தமிழர்களே மறந்து போன பல அறிஞர்களை பற்றிய செய்திகள் இந்த நூலில் இருக்கிறது. அரசன் சண்முகராரை எத்தனை பேருக்கு தெரியும்? சரியாய் சொன்னால் அரசன் சண்முகராரை தெரியுமா என்று தமிழ்நாட்டில் போய் கேட்டால் கூட மிக பலருக்கு அவர்கள் தமிழ் புலவர்கள் அல்லது தமிழ் பேராசிரியர்கள் அல்லது தமிழ் மாணவர்களாக இருந்தாலே ஒழிய தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு உழவர், ஒரு விவசாயி, எந்த படிப்பையும் முறையாக படிக்காதவர், தன் 10-12 வயதில் தந்தையை இழந்துவிட்டு விவசாயத்தையே நம்பியவர், சொந்தமாக தமிழ் படித்து தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உரையை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுதிய மாமனிதர் அரசன் சண்முகனாரை பற்றிய செய்தி இந்த மலரில் இருக்கும் என்று நான் உண்மையாகவே நினைக்கவில்லை. தில்லையாடி வள்ளியம்மையை, வேலு நாச்சியாரை, பாஸ்கர சேதுபதியை, கா நமச்சிவாயம் பிள்ளையை, காசு பிள்ளை என்றால் இன்றமும் காசு பிள்ளை என்று யாரோ கருதி கொண்டிருக்கிறார், கா சுப்பிரமணிய பிள்ளையை, மீனாம்பாள் சிவராஜை, மீனாம்பாள் பற்றிய செய்திகள் எல்லாம் மிக உருக்கமாக, மிக அழுத்தமாக, இன்னமும் சொன்னால் வேலு நாச்சியாரை பற்றி பலரும் சொல்லுவார்கள், வேலு நாச்சியாரின் தளபதியாக இருந்து முதல் பெண் புலியாக இருந்து தன்னையே எரித்து கொண்ட குயிலியை பற்றிய அற்புதமான கட்டுரையும் இந்த மலரில் இருக்கிறது.
இந்த மலருக்குள் இசை இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, இந்த மலருக்குள் சிறுகதை பற்றிய செய்தி இருக்கிறது. கவிப்பேரரசு வைரமுத்து சிறுகதை எழுதியிருக்கிறார், காண்பியல் ஓவியங்களில் காண்பியல் பற்றி மருது எழுதியிருக்கிறார். ஒரு பதிற்றுப்பத்திலே இருந்து, அதாவது வாரார் இரவலர் என்று வருந்திய ஒரு மன்னனை பற்றி, வாரார் காதலர் என்று வருந்தியவர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். காதலர் வரவில்லையே என்று வருந்துகிறவர்களை பார்த்திருக்கிறோம். தன்னிடத்திலே எதையும் பரிசாக கேட்பதற்கு இரவலர்கள் வரவில்லையே என்று வருத்தப்பட்ட சேரமன்னன் அட்கோட்பாட்டு சேரலாதனை பற்றிய பதிற்றுப்பத்திலிருந்து ஒரு செய்தியை தங்கத்தமிழ் என்னும் பெயரில் அறிவுமதி எழுதியிருக்கிறார். தொல்லியலும் கல்லியலும் என்று புதுவை பேராசிரியர் இளங்கோவன் எழுதியிருக்கிறார். சொல்லிக்கொண்டே போவதற்கு நிறைய இருக்கிறது, சொல்லுவதற்கு நேரமில்லை. மலரை வாழ்த்தி வரவேற்று வெளியிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஓவியர் இளையராஜாவை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். முதல்ல நிறைய பேச விரும்பல, இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு இந்த ஃபெட்னா கன்வென்ஷன் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த முதல் வாய்ப்பு மென்மேலும் நான் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. ஓவியர் இளையராஜா, அடுத்தது அறிவுமதி ஐயா அவர்கள். அறிவுமதி அண்ணான்னு சொல்லுங்க. அடுத்த சுபகி ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி.